கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்டு தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். நம்மையே தேர்வாய்வு செய்தல். பாடத்தின் தலைப்பு, நாம் நம்மை கூர்ந்து ஆராயலாம். பக்கம் 46, ஆதார வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5. மாம்சத்தில் இருக்கும் வரையில் எந்த கிறிஸ்தவரும் இப்படிப்பட்ட உயர்ந்த லக்குகளை பரிபூர்ணமாக அடையாமற் போனாலும் இடுக்கமான வழியில் நம்முடைய வளர்ச்சி பயனுள்ள அளவில் காணப்படுகிறது. 1. ஆவிக்குரிய பசி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 2. தேவனால் தீயதென்று அறிவிக்கப்பட்ட சகல காரியங்களுக்கு உள்ளான வெறுப்பு. யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். 3. ஒருவன் தாம் மறுரூபம் ஆவதற்கு உணர்ச்சி முனைப்புடைய முயற்சிகள். ரோமர் 12:1-2. அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். 4. தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களோடு கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுதல். ஏசையா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். 5. தெய்வ செயலான அனுபவங்கள். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். 6. கிறிஸ்துவோடும் அவருடைய சகோதரரோடும் அன்பான ஐக்கியம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 7. தேவனுடைய சகல சத்தியங்களிலும் தீவிரமான ஆர்வம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். எபிரேயர் 5:13-14. பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். 8. பாடுகள் பட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து பலி செலுத்துதல். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16-18. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிலிப்பியர் 2:3-4 வசனங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மை நல்லே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள்? அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 9. தேவனோடு அன்றாட தொடர்பு. 1 தெசலோனிக்கேயர் 5:17 வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 10. தேவனுடைய சித்தம் செய்ய உறுதியான விருப்பம். 40 சங்கீதம் 8 வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். 11. நித்தமும் ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்துவது. ரோமர் 8:6 வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம். கொலோசேயர் 3:1-3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 12. தம் வாழ்வில் தேவன் நுழைந்து விட்டார் என்பதை பிறர் அறிய வேண்டும் என்ற விருப்பம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:20 வசனம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. 13. வேத படிப்பின் வழியாக சத்தியத்தில் உறுதிப்படுவதை நாடுதல். 2 தீமோத்தேயு 2:15 வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 14. தேவனிடத்திலிருந்து வரும் ஒழுங்கின் வரவேற்பு. எபிரேயர் 12:6 வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். 15. தேவனுடைய பிரமாணத்திற்கு மனப்பூர்வமாக பாவம் செய்ய இயலாமை. 1 யோவான் 5:18 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 16. கூடுமான வரையில் எங்கு வேண்டுமானாலும் தேவனுடைய கோட்பாடுகளை செயல்முறைப்படுத்தல். 1 கொரிந்தியர் 3:10-11 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 2 பேதுரு 1:5-11 வசனங்கள். இப்படி இருக்கு நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும் ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவ பக்தியையும் தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ
அவன் முன் செய்த பாவங்களரே தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். 17. தாலந்துகளை வளர்ச்சி செய்வதற்கான வேலைகள். 1 கொரிந்தியர் 12:4-11 முடிய. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்புகிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியிலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 18. ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட மற்றவர்களிடம் ஐக்கியம் கொள்வதற்கு உறுதியான விருப்பம். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதே, எவ்வளவாய் பார்க்கிறோமோ பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:28-31. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திர